Hi friends, hello, hello everyone. Actually, நேத்து நான் வந்து லைவ்ல போட்டுருக்கணும். என்ன ஆச்சு அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிச்சு. ஒரு டெத் ஆயிச்சு. சோ அதனால நேத்து போட முடியல. சோ அதனால இன்னைக்கு லைவ்ல வந்திருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்டிருந்தேன். அதே மாதிரி கொஸ்டின்ஸ்னால் எதில் கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் போஸ்ட்டில் போட்டிருந்தேன். ஸோ எதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளிகேஷனை அதாவது ப்ராடக்டை நம்ம க்ரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதே மாதிரி ஏபிஎன் விஷயத்தையும் கேட்டிருந்தேன். ஏ கரெக்டாக பி கரெக்டாக இது வந்து எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. குட் அதுதான் கரெக்டு. இப்போ ஆக்சுவலாக வந்து ஏ தான் கரெக்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அந்த அந்த ஏல இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ குவெஸ்டினும் கேட்டிருந்தேன். ஒரு ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்டாக குட் ப்ராடக்டாக வரணும்னா எது எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. 63% நான் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ குட் இதே மாதிரி போய் கரெக்டாக போயிட்டுனா கரெக்டாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து போன கிளாஸஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டிசைன் ஆஃப் எவ்ரிடே திங்ஸ். ஸோ இந்த புக்கை கூட நான் என்ன பண்ணியிருந்தேன்னா டிஸ்கார்ட்டில் போட்டிருந்தேன். ஏன்னா நிறைய பேரால் வாங்க முடியாது, புக்ஸை வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. 1000 ருபீஸோ 600 ருபீஸோ சம்திங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து பிடிஎஃபாகவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்களும் அது வந்து அந்த டிஸ்கார்ட்டில் பார்க்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ அதுலேயும் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு புக்ஸாகவே கிடைக்கும். ஸோ அந்த புக்ஸை எடுத்து நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி போன கிளாஸஸில் குட் டிசைன் ஃப்ரம் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அந்த வெப்சைட்டை யாருனா செக் பண்ணலன்னா கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வாழைப்பழமாக இருந்தாலும் சரி ஒரு ஆரஞ்சாக இருந்தாலும் சரி ஏன் அந்த ஆரஞ்சை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஆரஞ்சு பழத்தை நீங்கள் வந்து ஒரு கழுவோ அதுக்கான எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்ல, வெறும் பீல் பண்ணிவிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா மற்ற பழத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இதே ஒரு மேங்கோவாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும், வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் பீல் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த பல்ப்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாகவே சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ அதுதான் வந்து அவங்க குட் டிசைனுக்கான எக்ஸாம்பிளாக அவங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பனானாவும் அதே மாதிரியான ஒரு குட் எக்ஸாம்பிள். நீங்கள் வாஷ் பண்ண தேவையில்லை, அதை பீல் பண்ணுறதுக்கு தேவையில்லை, அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உங்களுக்கு கற்று தர தேவையில்லை. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா நேச்சரை பார்த்து நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்க முடியும். ஸோ கலருக்கான விஷயத்தையும் வந்து நம்ம நேச்சரை பார்த்து தான் நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஐ டிசைன் கோர்ஸஸ்லாம் நம்ம இதுக்கப்புறம் போவோம். ஸோ அப்போ அந்த விஷயத்தை எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் போன விஷயத்தில் டெஸ்ட்டும் கொடுத்துருந்தேன், அதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் யார், எண்ட் யூசர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் யூசர் யார், எண்ட் யூசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. யூசர் நார்மலாகவே தெரியும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணுறவங்களா யூசர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது உங்களுக்கு தெரியும். பட் எண்ட் யூசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி யூஎக்ஸ் டிசைனர் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி மெனி டைப் ஆஃப் யூஎக்ஸ் டிசைனில் இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஒரு ஐடியா உங்கள் மைண்டில் இருக்கும், அந்த ஐடியாவை நம்ம கொண்டு போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமாக கொண்டு போவோம். அதாவது ஒரு பிளான் பண்ணி கொண்டு போகிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணணும். ஸோ அந்த பிளான் வந்து மல்டிபிளான மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மல்டிபிள் மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆன்லைனில் யாரெல்லாம் இருக்கீங்களா? ஓகே குட், 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம போயிடலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ யூசர் யார் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு மொபைலாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபிசிக்கலான ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஒரு டிஜிட்டலான ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறவங்க தான் வந்து யூசர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அதை தான் டிசைன் பண்ணுறவங்க தான் வந்து யூஎக்ஸ் டிசைனராக இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல யூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணுறவங்க தான் யூசர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல எண்ட் யூசர் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு எண்ட் யூசர் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலரான பர்சன் கிட்டே நம்ம வந்து ஒரு கோல், அதாவது எப்படின்னா ஒரு பர்டிகுலரான பர்சனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுவோம். பர்டிகுலரான ஆடியன்ஸ்னு சொல்லலாம், அதே மாதிரியான பர்டிகுலரான ஒரு யூசர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூவி இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன்.
இப்போ நீங்க இந்த மூவி எல்லாம் பாத்திருப்பீங்க, கார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி பாத்திருப்பீங்க. அந்த மூவியோடைய எண்ட் யூசர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன பசங்க தான், ஒரு 5 to 7 இயர்ஸ் இருக்கிற சின்ன பசங்க தான். பட் இருந்தாலும் அந்த தியேட்டரில் போகும்போது எல்லாரும் இருப்பாங்க, அதாவது ஆடியன்ஸ் வந்து எல்லாவது வகையான ஆடியன்ஸும் இருப்பாங்க, அதாவது வயசானவங்களாக இருப்பாங்க, யங் ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. பட் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 to 7 இயர்ஸ் இல்லை, அந்த பசங்க மட்டும்தான். பட் எல்லாருமே இங்கே யூசர், பட் எண்ட் யூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 to 7 இயர்ஸ் இருக்கிற அந்த பசங்க மட்டும். ஓகே, இப்போ அந்த 5 to 7 இயர்ஸ் பசங்களுக்கு நீங்கள் ஒரு மூவி கிரியேட் பண்ணுறீங்க, பட் அந்த மூவியில் வந்து அவங்க என்ஜாயபிளாகவும் இல்லை, ஹாப்பியாகவும் இல்லை, வெறும் வந்து ரிட்டன் அந்த மூவியை பார்க்கறதுக்கான அவங்களுக்கு வந்து தோணவே இல்லை அப்படின்னா அந்த ஒரு அந்த மூவி வந்து ஒரு குட் மூவியாக இருக்காது, அதாவது குட் ப்ராடக்டாகவே இருக்காது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ட்யூசருக்கு வந்து நம்ம ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணணும், அந்த எண்ட்யூசர் வந்து அந்த ப்ராடக்டை வந்து யூசபிளாகவும் என்ஜாயபிளாகவும் ஈக்குவிட்டபிளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா எண்ட்யூசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ட்யூசருக்கு நம்ம வந்து ப்ராடக்டை கிரியேட் பண்ணுறோம். இப்போ அந்த ப்ராடக்ட்டை வந்து கிரியேட் பண்ணும்போது பர்டிகுலரான பர்சனுக்கு கிரியேட் பண்ணால் அந்த பர்சன் மட்டும்தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் யூசர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎக்ஸ் டிசைனர் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணும்போது நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ ப்ராடக்ட் இஸ் ஈஸி டு யூஸ், ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் யூசபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் இஸ் ஈக்குவிட்டபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம், அதாவது ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரியான க்வெஸ்சன் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம கேட்குறோம். ஏன் அப்படின்னா இதை நம்ம மைண்டில் வச்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு குட் டிசைனை நம்மளால் உருவாக்க முடியும், குட் ப்ராடக்டை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தஸ் த ப்ராடக்ட் டிலைட் தி யூசர், இப்போ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு என்ஜாயபுளான ப்ராடக்டா. ஸோ இதுதான் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், ஒரு ப்ராடக்டை நம்ம கிரியேட் பண்ணும்போது யூசபிளாக இருக்கணும், ஈக்குவிட்டபிளாக இருக்கணும், அதே மாதிரி வந்து என்ஜாயபிளான ஒரு ப்ராடக்டாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு யூசராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்டிகுலராக நம்மளுடைய மைண்டில் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட் டிசைனை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மைண்டில் என்ன வச்சுருப்பீங்க, ஒரு பர்டிகுலரான ஐடியாஸ் வச்சுருப்பீங்க, அந்த ஐடியாஸை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டுட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பர்டிகுலரான ஐடியா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க, அந்த ஐடியா வந்து கொண்டு போகிறது எப்படி கொண்டு போகணும்னு தெரியாது, ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் மூலமாக கொண்டு போகிறது, ஸ்ட்ரக்சரான ஒரு வடிவமைப்பாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு குட் ப்ராடக்டாக மாறும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்தந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிப்பீங்க, அந்த ப்ராப்ளமில் எந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு ஐடியா கொண்டு வந்திருப்பீங்க, அந்த ஐடியாவில் இந்தந்த ஐடியா ஓகே நல்லா பெட்டரான ஐடியா இருக்குது, இந்த ஐடியா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம் ஸ்ட்ரக்சராக நம்ம வந்து கொண்டு போவோம். ஸோ அந்த மாதிரி கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஒரு குட் ப்ராடக்டாக மாறும். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ஃப்ரேம் ஒர்க் நம்ம சொல்கிறோம். இந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெனி டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெனி டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸில் பர்டிகுலரான எந்த ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகுதோ, உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஆக்ட் ஆகுதோ, அந்த ஃப்ரேம் ஒர்க்கை மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராடக்டில் யூஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணணும் வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் இந்த ஃப்ரேம் ஒர்க் பற்றி, எல்லா ஃப்ரேம் ஒர்க்கை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அதை பற்றியும் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் சென்டர் டிசைன் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ யூசர் சென்டர் டிசைன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம யூசரை வந்து எங்கே வைக்கிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் சென்டரில் தான் நம்ம வைக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து யூசர் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன இருக்குது, அவங்க எதை மாதிரியான எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரியான அவங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் பண்ணுவோம். இந்த ரிசர்ச் மெத்தடுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் சென்டர் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூசரை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அந்த அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ இந்த ரிசர்ச் என்ன மாதிரியான ரிசர்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரப்போகிற நிறைய கிளாஸஸில் பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரிசர்ச் ஒர்க் வந்து நிறைய விதமான ரிசர்ச் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ரிசர்ச் ஒர்க்கை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிறைய டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸில் அது வேணாம், நான் ரிசர்ச் ஒர்க்குன்னு தனியாகவே ஒரு உங்களுக்கு கிளாஸஸ் தருவேன். ஸோ அதில் உங்களுக்கு இது எல்லா விஷயத்தையும் நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க.
ஸ்பெசிஃபை த யூசர் நீட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ரிசர்ச். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிசர்ச் பண்ணுவீங்க, எப்படி ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசருடைய நீட்ஸை வச்சு தான் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து யூசருடைய ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு, இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதில் சார்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த சார்ட் பண்ணுற விஷயத்த தான் இங்கே ஸ்பெசிஃபை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் பண்ணுவீங்க. இந்த டிசைன் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் வச்சு அதில் இருக்கிற சொல்யூஷனை வச்சு ஒரு டிசைன் பண்ணுவீங்க எப்படின்னா, ஸோ என்ன அதில் வந்து ஒரு நம்ம வயர் ஃப்ரேம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் மூலமா என்ன பண்ணுவீங்க, இங்கே டிசைன் பண்ணுவீங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவால்வேட் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் டிசைன் வந்து எண்டூசர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ப்ராப்ளமாக அவங்களுடைய ப்ராப்ளமை வந்து கிளியர் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எவால்வேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ரியல் பீப்புள் கிட்ட கொண்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் சென்டர் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ்க்கு பேர். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு போகிறதுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்கை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸை வந்து இட்ரேட் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட்ரேட் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் வந்து குட் ப்ராடக்டாக மாறுற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ப்ராடக்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுறோம், ஸோ யூசர்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அந்த ப்ராடக்டை வந்து என்ன பண்ணுறோம், ரீடிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ப்ராடக்டை மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஸோ மறுபடியும் லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ரிசர்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்கள யூசருடைய நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்னா, ஸோ மறுபடியும் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு எவால்வேட் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூஸாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, இட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து மறுபடியும் ஒரு ஒரு வேர்ஷனாக வந்து என்ன பண்ணுவோம், க்ரியேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு வேர்ஷன் வந்து 1, 2, 3, 4 அப்போ இப்போ 10 to 12 வரைக்குமே வந்துடுச்சு. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூசர்ஸுடைய நீட்ஸ் என்ன இருக்குது, அவங்களோட ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேர்ஷனாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, இப்போ கூகுளுடைய ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, கூகுளுடைய மேப்பாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், ஒரு ஒரு வேர்ஷனாக அவங்க கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசருடைய நீட்ஸ் என்ன இருக்குது அதை பார்த்துட்டு அதில் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது அதை கிளியர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வேர்ஷன் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வேர்ஷனாக அவங்க கொடுக்கும்போது ஒரு ஒரு ப்ராசஸ்ஸும் அவங்க கண்டினியூஸாக மறுபடியும் அந்த ப்ராசஸை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ரேஷன் கீ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் எதுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன் ப்ராசஸ் பண்ணும்போது எதுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா, இப்போ யூசர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் ப்ராடக்டை பை பண்ணுவாங்க, அடுத்தது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்டை பை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ராடக்ட் நல்ல ஒரு ப்ராடக்டாக இருந்தால் தான் அவங்க பை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நல்ல ப்ராடக்டாக இல்லைனா அவங்களால பை பண்ணவும் மாட்டாங்க, யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சராக இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கஸ்டமர் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்களுடைய நீட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட், அதாவது அந்த ப்ராஜெக்ட் லீடர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ இந்த இடத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறது கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அனலிஸ்ட் வந்து என்ன, டிசைன் அனலிஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ரோக்ராம் ரைட்டர் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஒரு அதே மாதிரி என்னென்ன ஆகும்னா, ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு ஒரு மாதிரி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுடைய மெயினான கஸ்டமருடைய நீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பட் அந்த மெயினான கஸ்டமரோட நீடை வந்து என்ன பண்ண முடியல, இந்த இடத்துல ஃபில் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சராக இல்லை. எப்போ ஒரு ஸ்ட்ரக்சராக நம்ம கொண்டு போகிறோமோ, ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணி கொண்டு போகிறோமோ, அப்போ தான் அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு குட் ப்ராடக்டாக மாறும். ஸோ அதுக்காக தான் இந்த வயர் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஒரு டைப்பை நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதில் ஒரு டைப் தான் இந்த யூசர் சென்டர் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ரெஷ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஷ்ஷை க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஒரு கிட்ஸுக்கான இந்த ப்ரெஷ்ஷு. ஸோ அவங்க க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அவங்களுடைய டூத் ப்ரெஷ் இருக்குல்ல, இந்த ப்ரெஷ்ஷுடைய இந்த இடத்துல இருக்கிற அந்த ப்ரெஷ்ஷோடைய டைப் வந்து பெரிய டைப்பாக இருக்குது. அதே மாதிரி இது ஹேண்டில் வந்து சின்ன ஹேண்டிலாக இருக்குது. ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு பிடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தது, ஸோ அவங்க ஃபீல் பண்ணும்போது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து ரீமாடல் பண்ணி டிசைன் பண்ணுறாங்க. எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுடைய டீத்க்கு குழந்தைங்களுடைய டீத்க்கு ஏற்ற மாதிரி சின்னதாக மாற்றிடுறாங்க. அதே மாதிரி அந்த ஹேண்டிலும் பிக்கான ஹேண்டிலாக மாற்றிட்டு
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அது அதில் சம் இல்லஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு நல்லா ஒரு என்ஜாயபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் அதாவது யூசருடைய எண்ட் யூசரோட ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாற்றிட்டாங்க. ஸோ இதே மாதிரியான ப்ராசஸ் தான் நம்ம வந்து யூசர் சென்டர் டிசைனில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐபேட் இருக்குது. ஸோ ஐபேடும் அதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ராப்ளம் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இன்அக்சசபிளான பட்டன்ஸ் முன்னாடி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சிம்பிளான ஒரு சின்ன சின்ன பட்டன்ஸாக அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு கிளிப் மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்து யூசர்ஸ் வந்து அவங்களுடைய பாக்கெட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக, ஏன்னா முன்னாடி கிளிப் இருக்காது, அந்த கிளிப்பு யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களால யூஸ் அதாவது நார்மலாக பாக்கெட்டில் போட்டு கொண்டு போக முடியும். பட் கிளிப்பாக இருந்துச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியும், எந்த இடத்துலையும் சொருகி யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நார்மலாக பார்க்குற அந்த ஸ்கெட்சப் பாட்டில், ஸோ இந்த ஸ்கெட்சப் பாட்டில் உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஃபேமஸான எக்ஸாம்பிள் இது. பட் இந்த எக்ஸாம்பிளையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு யூசர் சென்டர் டிசைன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக கொடுக்குறோம். அதே மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் பார்த்துருப்பீங்க, நிறைய ரிமோட் கண்ட்ரோலர்லாம் பண்ணியிருப்பாங்கன்னா முன்னாடிலாம் நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன்ஸ் எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பட்டன்ஸாக இருக்காது, நிறைய கன்ஃபியூஸாகவும் இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுவோன்னா யூசர்ஸ் வந்து எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கைடே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா முன்னாடியெல்லாம் டிவி வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு கைடு வருவாங்க, இது எல்லாமே இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது, யூசர்ஸ்க்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான ஒரு பட்டன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துட்டாங்க. பட் அவங்களால யூஸபிளாக அதை கொண்டு போக முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாட்டில் இருக்குது, ரிங் பாட்டில்லாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாட்டில் ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பனர் வைக்கணும். ஒன்று ஓப்பனர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பல்லில் கட்சி இழுப்பீங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த பாட்டிலோட ஓப்பனர் இல்லைன்னா வேற எங்கனா வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பாட்டில் ஓப்பனிங்க்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ பட் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸியாக இந்த இடத்துல பாட்டிலை ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டிலை ஓப்பன் பண்ணுறதுக்கு பல்லில் கடிச்சு இழுப்பாங்க. அந்த இடத்துல பல்லு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா பல்லுவே உடஞ்சிரும். பட் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பனரே அவங்களே கொடுத்துட்றாங்க, ஈஸியாக அதை ஓப்பன் பண்ணி தூக்கி போடலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூசருடைய ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவோம், யூசருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன இருக்குது அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்களால அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஓகே அதுதான் வருது. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்துருந்தது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது மெனி டைப் ஆஃப் என்ன இருக்குன்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெனி டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்துலாம். த ஃபைவ் எலிமெண்ட் ஆஃப் யூஎக்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிசைன் திங்கிங் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் லீன் யூஎக்ஸ்னு ஒன்று இருக்குது, டபுள் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன இருக்குன்னா அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இந்த எல்லா ஃப்ரேம் ஒர்க்கை பற்றியும் நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. பட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராசஸில் யூஸ் பண்ணணும்னு ஒரு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ப்ராசஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும், எல்லா ப்ராசஸையும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் லீனை யூஸ் பண்ணுவாங்க, அதாவது லீன் யூஎக்ஸ் தான் நான் எங்கள் கம்பெனியில் யூஸ் பண்ணுவாங்க. அதில் த்ரீ ப்ராசஸ் தான் இருக்கும். அந்த த்ரீ ப்ராசஸை நாங்கள் வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஒரு ப்ராஜெக்ட்க்கு என்ன தேவையோ அதை கண்டினியூஷனாக வேர்ஷன் வேர்ஷனாக இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு கம்பெனிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வேணுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து யூசர் யார், எண்ட் யூசர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு யூஎக்ஸ் டிசைனர் கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும், அது எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்த்துருந்தோம். அதே மாதிரி மெனி டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸை பற்றி பார்த்துருந்தோம். என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் உங்களுக்கு சம் க்வெஸ்சன்ஸும் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே, யார் யார் யாருன்னா எத்தனை பேர் இருக்காங்க? ஓகே, எனி திங், ஓகே ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, எனி க்வெஸ்சன்ஸ்? ஓகே, சர்வீஸ் டிசைன் அண்ட் கஸ்டமர் டிசைன். ஓகே ஓகே, இன்றைக்கி ஒருத்தர் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிசைன்னா என்ன அப்படின்னா அதே மாதிரி சர்வீஸ் டிசைன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா யூஎக்ஸ் டிசைன் எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே இதுக்குள்ளே அடங்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா
ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்கும், அதாவது அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபோக்கஸிங்கில் பார்த்தாங்கன்னா அந்த சர்வீஸ் ப்ராடக்ட்டும் சர்வீஸ் டிசைனும் அதே மாதிரி கஸ்டமர் டிசைனும் அவங்களுக்கு தேவைப்படும். பட் நம்மளுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் நம்ம அந்த விஷயத்த கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. அந்த சின்ன விஷயத்த நம்ம ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தான் இதெல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுனா கஸ்டமர் டிசைனு அப்புறம் சர்வீஸ் டிசைன்ஸ். இப்போ சர்வீஸ் டிசைனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிற ஒரு கால் சென்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சர்வீஸை பற்றி பேசுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுவாங்களே தவிர மற்றதுக்காக எதுவுமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.